திருவள்ளூர் மாவட்டம் ராகுல் காந்தியை 10 தலை ராவன் போல் சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் எல்ஐசி அருகே நகர தலைவர் ஜான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10 தலை ராவணனாக சித்தரித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு அவதூறு பரப்பிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது திருவள்ளூர் எல்ஐசி அருகே நகர தலைவர் ஜான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாவட்ட தலைவருமான துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு பாஜக அரசு கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிகள் மாவட்டம், ஒன்றிய, நகர நிர்வாகிகள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிகள் மாவட்டம், ஒன்றிய, நகர நிர்வாகிகள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். சமூக ஊடகங்களில் எங்கள் தலைவர் மீது மக்கள் மத்தியில் மலிவானதொரு மத பிரச்சாரத்தை செய்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாஜக அரசு 10 தலை கொண்ட ராவணனாக அவரை சித்தரித்து ஒரு கேலி சித்திரம் அரங்கிருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக நாடு முழுமைக்கும் எதிர்ப்பு அலைகள் வலுத்து கொண்டு வருகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, சாதி மதமற்ற இந்திய தேசத்தில் எப்போது இந்த மதவாத சக்திகள் ஆட்சி அமைத்ததோ அப்போது முதல் மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டு மக்களை கொன்று குவித்து அவர்கள் மீது இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிஜேபி அரசை கண்டித்து இன்று நாடு முழுமைக்கும் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் வருங்கால பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பிஜேபி அரசை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு இன்றைய தினம் நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.